கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, சகோதர சகோதரிகளே, பரிசேயர்களுடைய வெளிவேடத்தை ஆண்டவர் கடுமையாய் சபிக்கிறார், அவர்களை திட்டுகிறார். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர். இரக்கமுடையவரே, நீங்களும் பேறு பெற்றோர். உள்ளத்தில் தூய்மையானவர்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் நீங்கள் கடவுளை காண்பீர்கள். இப்படி கடவுளுடைய மழை பொழிவு பிரசங்கங்கள் பேறு பெற்றோர் என்று நல்லவைகள் செய்கின்றவர்கள் உள்ளத்தில் செருக்கற்றவர்களை போற்றி பெருமைப்படுத்தி வாழ்த்தி ஆண்டவர் இன்று ஒரு குழுவினரை பார்த்து, ஐயோ உங்களுக்கு கேடு என்று சாடுகிறார். நல்லவைகள் செய்கின்றவர்களை ஆண்டவர் பாராட்டுகிறார். ஆண்டவர் அவர்களை பேறு பெற்றோராக மாற்றுகிறார். ஆனால் அதே சமயத்தில் தவறு செய்பவர்களை, தன் மக்களை தவறுதலாக வழிநடத்துபவர்களை, தன் மக்களுக்கு இடையூறாகவும் இடைஞ்சலாகவும் அவதூறாகவும் வாழுகின்றவர்களை கடவுள் கடுமையாக சாடுகிறார். நம் ஆண்டவர் இயேசு கடுமையாக சாடுகிறார். குறிப்பாக சட்டங்களை திரிப்பவர்களையும், சட்டங்களை திரித்து மக்களை தவறுதலான பாதைகளில் வழிநடத்துபவர்களையும், தன்னலத்திற்காகவும் தன்னுடைய சுகத்திற்காகவும் தன்னுடைய பொருளுக்காகவும் மக்களை தவறுதலான முறையில் வழிநடத்துகின்றவர்களையும் அவர் கடுமையாக சாடுகிறார். ஒரு பக்கத்தில் கடவுளின் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் யார் யார் என்று வரையறுக்கப்படுகிறது, விசுவாசம் உள்ளவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வரையறுக்கப்படுகிறது, விசுவாசத்தோடு எப்படி ஒருவன் கடவுளின் பிரசன்னத்திற்கு ஓடி வர வேண்டும் என்று வரையறுக்கப்படுகிறது, பாவம் செய்தவன் எழுந்து வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறது, வரவேற்கிறது. அதே சமயத்தில் தங்களுடைய பாவத்தை நினைக்காதவர்கள், தங்களுடைய தவற்றை உணராதவர்கள், தாங்கள் செய்வது மக்களை தவறுதலான பாதையில் திருத்திவிடும் என்று சொல்லுபவர்கள், இவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடுமையாக திட்டுகிறார். அவர்கள் பாதையிலிருந்து திரும்ப வேண்டும் என்று வேண்டுகிறார். அவர்கள் பாதையிலிருந்து திரும்பி வர வேண்டும் என்று வேண்டுகிறார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதும், பேசுவது ஒன்று செய்வது ஒன்றாகவும், தன் இஷ்டம் போல பேசிவிட்டு தன் இஷ்டம் போல வாழ்வதும், இதெல்லாம் கிறிஸ்தவனுக்கும் ஒரு சீடனுக்கும் அழகு அற்ற ஒரு விஷயம் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் நாமும் வாழ்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படி மக்களை தவறுதலாக வழிநடத்துபவர்கள் சமுதாயத்தில் வாழ்ந்துதான் இருக்கிறார்கள். அவ்வப்போது கடவுளுடைய இறைவாக்கு அவர்களை கண்டித்துக் கொண்டே இருக்கிறது. பல நேரங்களில் நாமும் கடவுளுடைய பிள்ளைகளை வழிநடத்துகின்ற பொறுப்பில் இருப்போமையானால் நாம் நேர்மையாகவும் உண்மையாகவும் துர்மார்க்கை இல்லாத வாழ்க்கையையும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி மக்களை குழப்பாத மனிதர்களாகவும் வாழ அழைக்கப்படுகிறோம். இதுதான் சீடத்துவ வாழ்க்கை முறை, கிறிஸ்துவ வாழ்க்கை முறை. அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை முறை உள்ளத்திலும் வெளியிலும் கடவுளுக்கு நேர்மையாக இருப்பது, மனிதர்களுக்கு நேர்மையாக இருப்பது, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை முறை. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை முறையை வாழ்பவர்கள்தான் பேறு பெற்றவர்கள். அப்படி வாழவில்லை என்றால் அவர்களுக்கு ஐயோ கேடு என்று சபிக்கிறார் ஆண்டவர். நம்முடைய பாதைகளில் நம்மையே நாம் ஆன்ம சோதனையிட்டு அலசி பார்ப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையே, உம்மை போற்றுகிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம்.
நீர் எங்களை படைத்திருக்கிறீர், பாதுகாத்திருக்கிறீர், எங்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறீர். உமது கோடும் நெடுங்கிழியும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. உமது அருட்கரம் எங்களை வழிநடத்துகிறது. ஆண்டவரே, என்று உமது பாதையில் நடந்து போகின்ற போது பாவத்திலும் பலவீனங்களில் நாங்கள் விழுந்தாலும் அவற்றிலே நிலைத்து நின்று விடாமல் எழுந்து நின்று உம் பணியை செய்யவும், உமது மக்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த பகுதியிலும் நடத்தையினாலும் வார்த்தையினாலும் துன்மாதிரிகையாக இல்லாமல் எப்பொழுதும் எங்களை காத்திடுவீராக. அன்னைமரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.